ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகே தமிழன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மல் கரன்சினா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பேப்பர் கரன்சியாக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பண்ணுற ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நார்மல் கரன்சி சரிங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கரன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ருபி, அண்ட் தென் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா யூரோ இருக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் கரன்சிஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் இருக்கும் சரிங்களா, சர்டைன்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும், சர்டைன் லிமிட்ஸ்ல இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைனரி டேட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கம்பெனிக்கு கீழேயும் கிடையாது, எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் கிடையாது, எந்த ஒரு நாட்டையும் சேர்ந்தது கிடையாது. அது வந்து இது வந்து யூனிவர்சல்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா நாட்டுக்கும் பொதுவானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி தான் சரிங்களா. இந்த கரன்சி வந்து நீங்கள் நார்மல் கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், அண்ட் தென் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூஎஸ் டாலராக சரி, இந்தியன் ருபீஸாக சரி, இதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, இது வந்துட்டு விஷுவலாக கிடையாது. அதாவது விஷுவலாக இப்போ நீங்கள் பேப்பர் கரன்சி இப்போ நார்மல் கரன்சி யூஸ் பண்ணுறல, இப்போ 10 ரூபா நோட்டுன்னு சொல்லுவோம், இல்லை காயின்ஸ் 5 ரூபா காயின் சொல்கிறல, அந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கரன்சி தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்காண்டி உருவாச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரிக்கு கீழேயும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் காமனாக ஒரு கரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் இந்த கிரிப்டோ கரன்சியை உருவாக்குனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக கரன்சி இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இந்தியனுக்கு இந்தியன் ருபி அண்ட் யூஎஸ்க்கு யூஎஸ் டாலர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஆனால் யூனிவர்சலாக எல்லா கண்ட்ரிக்குமே ஒரே கரன்சி இருக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காண்டி தான் இந்த கிரிப்டோ கரன்சின்றது ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபி அண்ட் யூஎஸ் டாலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம விர்ச்சுவல் மணின்னு சொல்லுவோம் சரிங்களா. விர்ச்சுவல் மணினா இப்போ கண்ணால் பார்க்க முடியும், அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், ஆக்சுவலாக வந்துட்டு கையில் எடுத்து யூஸ் பார்க்கலாம் அப்படின்றது தான் விர்ச்சுவல் மணி சரிங்களா. இது வந்துட்டு கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சப்ஜெக்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் இந்தியன் ருபீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மணின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது காசுன்னு சொல்லுவோம், இதெல்லாமே காசு, வெளிநாட்டு காசு, உள்நாட்டு காசுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்ன்றது ஒரு பார்ட். அதாவது இப்போ கிரிப்டோ கரன்சி உள்ளே பார்த்தீங்கன்னா பிட்காயின், லைட் காயின், எத்தீரியம், அந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, நிறைய காயின்ஸ், அதாவது நிறைய டிஜிட்டல் கரன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இந்த கிரிப்டோ கரன்சி எல்லா நாடும் ஏற்றுக்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, சவுத் கொரியா இவங்களாம் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணாங்க, அவங்க நாட்டை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து வெல்கம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஏசியாவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து வெல்கம் பண்ணாங்க, அதை யூஸும் பண்ணாங்க. என்ன ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க சரிடா. அப்போ இந்தியாவில் இதை வந்துட்டு அஃபிஷியலாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் 2018 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆர்பிஐக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது பேன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட 2021 சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் பேன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஆன் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு ஆக்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீ டு பீ டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இன்வால்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் தேவைப்படாது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அதாவது நான் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கினா அதை டைரெக்டாக வந்துட்டு செல்லருக்கு வித்துடலாம், அவர்கிட்ட வந்து டைரெக்டாக எனக்கு அமௌண்ட் வந்துடும், நடுவில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் கிடையாது சரிங்களா. சரிடா இப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நிறையா இருக்குது, பாப்புலர் எக்ஸ்சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெசிரெக்ஸ் அண்ட் பைனான்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் அண்ட் சேஃபாக இருக்கிறது. நிறைய ஆப்ஸ் இருக்குது, தெரியாத ஆப் சொல்ல போகாதீங்க. சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப் அண்ட் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து அதோட பரிணாம வளர்ச்சி நடந்துட்டுருக்கு கிரிப்டோ கரன்சியோட. நிறையா கண்ட்ரீஸில் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் பேனும் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டினது வந்து இதுதான் ஃபியூச்சர். ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு மொத்த வேர்ல்டுக்குமே ஒரே கரன்சி ஒரே இதுன்றது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான், நல்ல ஒரு டெக்னாலஜி. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு டெக்னாலஜி, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில். அதனால் பார்த்தீங்கன்னா இது கூடிய சீக்கிரம் இது வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து பவுன்ஸ் ஆகும், இது வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் அசெப்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குள்ள அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா யார் எவ்வளவு வாங்குறா எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அதனால சர்டன் செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லா நாட்டிலையும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிட்காயின் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில ஒரு பார்ட், அதாவது ஒரு கரன்சி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் தான். அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009. அது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சா. அது வந்து ஒரு ப்ரொஃபைல் தான், அது வந்து ஃபேக் ஐடின்னு தான் சொல்கிறாங்க, அது வந்து உண்மையான ஆள் கிடையாது. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த சட்டோஷி நாகமோட்டோ யார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவர் தான் இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி காயினை வந்துட்டு கண்டுபிடிச்சது அவர் தான், கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயினை. சரிங்களா, அது வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அதாவது இந்த பிட்காயினை வந்துட்டு முத கண்டுபிடிக்கிறப்போ அது வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. சரிங்களா, இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி அதாவது ஒரு பிட்காயினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் 37 lakhs ஒரு கிரிப்டோ கரன்சியோட ரேட் இன்னைக்கு ரேட்டு. சரி, அப்போ மொத்தமாக எவ்வளோ கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2000 மேலே கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இதில் நிறையா ஃபேக் இருக்கு, ஸ்கேம் இருக்கு, ஒரிஜினல் நிறையா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச், நான் முன்னாடி சொன்னல இந்த விசிரெக்ஸ் பைனான்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நிறையா வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அதாவது டாப்ல இருக்கிற அந்த சேஃப் அண்ட் செக்யூர்ட்டை வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸ்ல அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்திருக்கு. அதிகபட்ச டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 பிட்காயின்ஸுக்கு 2 பீசா வாங்கியிருக்காரு ஒருத்தர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல நிறைய பிட்காயின் ஏடிஎம்ஸ் இருக்கு. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிக பிட்காயின்ஸ் ஏடிஎம்ஸ் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். கம்பெனிக்கு கீழே கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரிக்கும் கீழே கிடையாது. அப்போ யார் தான் அதுக்காண்டி ஒர்க் பண்ணுறா, யார் தான் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஒரு செட் ஆஃப் இதில் கொண்டுட்டு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான், அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு ரன் பண்ணுறாங்க. சரிங்களா, இவங்களுக்கு வந்து சட்டன் ஆஃபீஸஸ்லாம் கிடையாது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்துருச்சு. அவங்களுக்குலாம் அந்த கரன்சிஸுக்கு வந்து ஆஃபீஸஸ் இருக்கு. ஆனால் இந்த ஹோல் கிரிப்டோ கரன்சியை யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது. அங்கங்கே இருக்கவங்க அங்கங்கே டெக்னாலஜிஸ் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையும் இந்த சொன்னாங்க இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் கிரிப்டோ மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த டெக்னாலஜிஸ் ப்ராப்ளம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா இந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறப்ப அதை வந்துட்டு இவங்க சால்வ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க சால்வ் பண்ணுறதால இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிட்காயின்ஸ் கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கான சேலரி. இந்த ஒர்க்கை நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். என்ன, அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை, அதாவது சிபியூ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம்ஸ்லாம் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கொடுத்து பருப்பு வாங்கினாங்க, பண்டமாற்று முறை இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கரன்சின்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று வரும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். நல்லா வளர்ச்சிங்க இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன் கிரிப்டோ கரன்சினா என்ன, அந்த தென் பிட்காயினா என்ன, அதோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.